ஹாய், வெல்கம் டு இனோவேஷன் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் விண்டோ க்ளோசிங் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டோட மெயின் அப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இப்போ டூ கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெய்னிங் டைமில் நம்ம மேனுவலாக தான் டோர் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, மழை வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரோட்டோடைப்புக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா விண்டோ மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெமோவுக்காக உங்களுக்கு இப்போ ஒரு டெமோ காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெயின் டாப் சென்சர். அந்த ரெயின் டாப் சென்சரில் வாட்டர் கண்டென்ட் பட்டுச்சு, அதாவது தண்ணி பட்டுச்சாலோ ரெயின் பட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த விண்டோ க்ளோஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி என்னோடய ஃபிங்கரில் நான் வாட்டர் டச் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபிங்கர் வந்து சென்சார் மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் வாட்டர் கண்டென்ட் இல்லை, ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடும். அகைன் ஐம் கோயிங் டு ஷோ த டெமோ. இப்போ நீ வாட்டர் கண்டென்ட் ப்ரெசன்ட், டோர் கெட்டிங் க்ளோஸ். தெர் இஸ் நோ வாட்டர். வாட்டர் கண்டென்ட் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக க்ளோசிங்லேயே இருக்கும். வாட்டர் எப்போ உங்களுக்கு ட்ரை ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பவர் சர்க்யூட்டு. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா 230 வோல்ட் ஏசி வந்து 12 வோல்ட் ஏசி ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் ரெக்டிஃபையர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏசி வந்து டிசி சப்ளையாக மாற்றுறதுக்காகவும், அண்ட் தென் வந்து பியூர் டிசியாக மாற்றுறதுக்காக ஃபில்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டருமே இங்கே யூஸ் பண்ணுறோம். இதோடைய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நமக்கு 12 வோல்ட் டிசி இருக்கும். ஸோ அந்த 12 வோல்ட் டிசி வந்து நமக்கு 5 வோல்ட்டாக வேணும். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆர்டினோவில் பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட் தான் அப்டேட் ஆகும். ஸோ வி ஹேவ் டு கன்வெர்ட் 12 வோல்ட் இன்டு 5 வோல்ட் பை யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேட்டர். தட் இஸ் கால்டு 705 ரெகுலேட்டர். அண்ட் திஸ் இஸ் த ஆர்டினோ மாடியில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ சி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் தென் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரெயின் டிராப் மாடல். ஓகேவா? ஸோ இந்த மாடல் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுற மெட்டல் சர்வோ. ஸோ நார்மல் பிளாஸ்டிக் சர்வோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அந்தளவுக்கு ஆசிலேஷன் இருக்காது. ஸோ அவுட்புட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வரைச்சு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.